والذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது முஸ்தஃபா அஹமது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், சமூக தாபிரீங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் சலவாத்தும் கூறுவானாக என்று நின்றும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் ஐத்திகாப்புடைய நேயத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகிய மௌத்தாக்கக்கூடியவனாகிய அல்லாஹுவை அதிகம் அதிகம் பயந்து தக்குவா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதுவை கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். எந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்குவா ஓடு வாழ்ந்து அதே நிலைமையில் மரணிக்குகிறாரோ, இவ்வுலகத்தில் குதூகலமான சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வதோடு மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் குதூகலமான சந்தோஷகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். இன்பங்கள், ஆனந்தங்கள், குதூகலங்கள் நிறைந்த சோன லோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராகவும் ஆகிவிடுவார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஹக்கான சத்தியமான உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சிறப்பான மகத்துவமான கண்ணியம் நிறைந்த வரக்கத்துக்கள் நிறைந்த ஒரு மாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்பவும் எங்களை எங்களோடு கிட்டுமையாகிவிட்டது, நெருங்கிவிட்டது. அதனுடைய எல்லா பாக்கியங்களையும் எல்லா சிறப்புகளையும் எல்லா பரக்கத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளங்கள் பூரிக்குகிறது, உள்ளங்கள் சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? ரமலான் எங்களை வந்து அடையப் போகிறது. பரக்கத்தான மாதம், ஒரு அருள் நிறைந்த மாதம், கண்ணியமான மாதம், உறவுகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மாதத்தை நாம் அடையப் போகிறோம் என்ற அந்த உச்சி குளிர்வு, அந்த மகிழ்ச்சியில், அந்த சந்தோஷத்தில் நாம் அனைவர்களும் இருக்குகிறோம். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய ஷஅபானுடைய மாதத்திலிருந்தே இந்த ரமலானை வரவேற்க தொடங்கினார்கள். ரமலானை அடையோனும், அதனுடைய பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளோனும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்யவும் ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹும் மபாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய அதனுடைய பரக்கத்துகளை, நன்மைகளை, சிறப்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்தியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று துவா செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே தொடரில் நாமும் துவா கேட்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் அதனுடைய எல்லா கயிறுகளையும் எங்களுக்கு தர போதுமானவனாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் இப்படியான எத்தனையோ கயிறுகள், நலவுகள், சிறப்புகள், பாத்தியங்கள் வந்து போய்கொண்டு இருக்கிறது. அதுல நாம் எவ்வளவோ இலாபங்களை அடைந்தோம், கயிறுகளை பெற்றுக்கொண்டோம், சிறப்புகளை அடைந்தோம் என்று ஒரு கேள்வியை கேட்கலாம். முடிந்ததுக்கு பின்னால் ஒரு ஆறுதலாக சொல்லிக்கொள்கிறோம், அந்த மாதம் முடிந்து விட்டது, அழகாக சிறப்பாக நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம், இதற்கு பின்னால் வரக்கூடிய காலத்தில் நாம் அழகாக சிறப்பாக அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு மேலெண்ணங்களை வைத்துக் கொள்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே,
பொதுவாக நலவுகள் எங்களை வந்து அடைகிறது, ஆனால் அதன் மூலமாக நாம் பூர்த்தியான புரோஜனங்களை பெற்றுக்கொள்வதில் குறைபாடு உள்ளவர்களாகவே இருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை நாள், நாள்களின் மிக சிறந்த நாள். இந்த நாளில் எத்தனையோ அமல்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்குகிறது. இந்த நாளில், இந்த நாளுடைய இரவு ஒரு பரக்கத்தான இரவு. வெள்ளிக்கிழமையுடைய இரவு சஹஜத்து நேரம், ஒரு முபாரக்கான நாள், முபாரக்கான நேரம் அது. அந்த நேரங்களை எல்லாம் நபிமார்கள், இறை நேசர்கள், நல்லடியார்கள் மிகவும் அழகாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். நான் சஹஜத்து தொழுதேனா, சஹஜத்தில் நான் குர்ஆன் ஓதினேனா, சஹஜத்துடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்தேனா, சஹஜத்தில் என்ன அமல்களை செய்தேன். கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை நாள் விசேஷமாக துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நாள். சஹஜத்துடைய நேரம் அதி விசேஷமான நேரம் அது. அல்லாஹ் அடியார்களின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நேரம். எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அந்த நேரத்தில் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான், கபூல் செய்கிறான். நாங்கள் கேட்கக்கூடிய விடயங்களுக்கு பிரதி உபகாரங்களை தந்து கொண்டு இருக்கிறான். நாம் இந்த நாளை எப்படி பயன்படுத்தினோம்? கண்ணியமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது மிக முக்கியமான ஒரு சுன்னா. நான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினேனா, இந்த நாளில் உயிரிழந்த மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் சலவாத்து சொல்வது மிக முக்கியமான ஒரு சுன்னா. எத்தனை சலவாத்துகள் சொல்லி இருக்கிறேன், எத்தனை சலவாத்துகளை நான் நாவால் ஒளிந்திருக்குகிறேன். கொஞ்சம் எங்களுடைய மனதில் நாமளே ஒரு கேள்வியை, ஒரு வினாவை எழுப்பி பார்ப்போம், ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே, இது போன்ற எத்தனையோ ஹைர்கள் எங்களை வந்து அடைகிறது. அந்த நாள்கள், அந்த ஹைர்கள் எங்களை விட்டு சென்று விடுகிறது. ஆனால் நான் புரோஜனம் அடைந்தேனா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்வது கஷ்டமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நீயத்துகளை வைப்போம். உறுதியான எண்ணங்களை உள்ளத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நான் அதை அழகாக, முறையாக, சிறப்பாக பயன்படுத்துவேன் என்ற உறுதிப்பாடுகளை நாம் எங்களுக்குள் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும், நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அமல்களில் நான் எனக்கு சொல்லுகிறேன், நான் எனக்காக பேசுகிறேன், இந்த அமல்களில் ஏன் எங்களுக்கு இன்பம் ஏற்படுவது இல்லை? ஒரு ருசி, ஒரு டேஸ்ட் ஏன் எனக்கு உண்டாகுவது? நேற்றைய தினம் ஒரு சகோதரர், ஒரு வாலிபர் வந்து கேட்டார், ஹஜரத், 3 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு போனேன். அந்த ஹஜ்ஜில் அந்த உலமாக்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு வழிகாட்டினார். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜத்தை ரொம்ப அழகாக சொல்லுவேன். காபத்துல்லாவில் ரொம்ப சிறப்பாக தஹஜ்ஜத்து சொல்லுவேன். இப்ப ஹஜ்ஜுடைய காலம் தொடக்கம், ஒரு 3 வருடமாக நான் தஹஜ்ஜத்தில் நான் ரொம்ப நேர காலத்தோடு எழும்புவேன், ஆசையோடு எழும்புவேன். எனது மனைவியும் அதுபோல தஹஜ்ஜத்து நேரத்தை ரொம்பவும் பயன்படுத்துவார். இப்போ ஒரு மாத காலமாக எனக்கு தஹஜ்ஜத்தில் இன்பம் ஏற்படுவது இல்லை. நான் அந்த நேரத்தில் விழிக்குகிறேன், ஆனாலும் என்னுடைய தூக்கம், நித்திரை எனக்கு அதிகமாகிறது, என்னை மிகைத்து விடுகிறது. நான் திரும்ப தூங்கி விடுகிறேன், திரும்ப எழும்புகிறேன், திரும்ப தூங்கி விடுகிறேன். சஹஜத்து சொல்வது எனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ரகசியமாக கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இந்த ஆசை, இந்த உணர்வுகள் என்னை விட்டும் விலகிவிட்டது? இப்படிப்பட்ட பாக்கியங்கள் என்னை விட்டு ஏன் தூரமாகிவிட்டது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். கண்ணியமான சகோதரர்களை, நான் அவருக்கு சொன்னேன், எனக்கு ஒரு நேரம் அவகாசம் தர வேண்டும், நான் யோசித்து உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான கேள்விகள் எங்களுக்குள் அதிகமாக இருக்கு. அமல்களில் ஏன் எனக்கு இன்பம் ஏற்படுவது ஒரு டேஸ்ட், ஒரு ருசி ஏற்படுவது இல்லை? கண்ணியமான சகோதரர்களே, இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்வதாக இருந்தால் இது ஒரு டீப்பான, ஒரு ஆழமான, ஒரு விரிவான தலையங்கள். பொதுவாக
எந்த அளவுக்கு ஈமான் உடைய அந்த ஆழம் அந்த விசாலம் உள்ளத்தில் இருக்குமோ அந்த அளவுதான் அமல்களுடைய ருசி உண்டாகும். ஈமான் என்று சொல்லும் பொழுது அதில் முதலாவது தொகைதான் அல்லாஹுவை நம்புவது, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுடைய விடயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் உள்ளத்தில் உண்டாகுவது, அல்லாஹுடைய அளவுக்கு அதிகமான அன்பு ஏற்படுவது. நான் அல்லாஹுவை நேசிக்குகிறேன், நான் அல்லாஹுடைய அன்பு வைக்குகிறேன், அல்லாஹுவை நம்புகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஈமானில் முதல் பகுதியான உதாரணத்திற்காக ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கொடுக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்காக, நோன்பு பிடிப்பது எனக்காக, பசித்திருப்பது எனக்காக, தாகத்தோடு இருப்பது எனக்காக, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, நானே அவனுக்கு கூலியாகி விடுகிறேன், நானே அவனுக்கு கூலி வழங்குகிறேன், நோன்பு எனக்குரியது. அல்லாஹ் கூலி வழங்குகிறான், அல்லாஹ்வே கூலியாக ஆகிறான். அப்படி என்றால் மகத்தான கூலிகளை அல்லாஹ் நசீபாக்குகிறான். கண்ணியமானவர்களே, இப்ப எங்களுடைய நோன்புடைய உணர்வு என்ன, எங்களுடைய தொழுகையுடைய உணர்வு என்ன? தொழுக தக்பீர் கட்டுகிறோம், அஸ்ஸலாத், அது முஃமினுடைய மிஃராஜ். ஒரு முஃமின் தக்பீர் கட்டி அல்லாஹோடு கதைக்குகிறான், அல்லாஹோடு தொடர்பாகிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஈமான் எப்பொழுது அல்லாஹுடைய விடயத்தில் நம்பிக்கை அது உறுதியாகுமோ அந்த அளவுதான் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த அமலை அழகாக செய்ய வேண்டும், அல்லாஹுடைய அன்புக்காக நான் இந்த அமலை செய்ய வேண்டும், அல்லாஹுடைய பாசத்துக்காக இந்த அமலை செய்ய வேண்டும், அல்லாஹ் எனக்கு நிறைய கயிறுகளை அருள்களை தர காத்திருக்குகிறான், அதற்காக இந்த அமலை நான் செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக தக்பீர் கட்டி என்ன சொல்லுகிறோம், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக. நான் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, நான் மரணிப்பது அல்லாஹ்வுக்காக, நான் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவது அல்லாஹ்வுக்காக, நான் தொழுவது அல்லாஹ்வுக்காக. கண்ணியமானவர்களே, இந்த அல்லாஹ் யார்? அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறான் ஒரு கேள்வி, அஃபில்லாஹி ஷக்கும் ஃபாத்திரி ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்த அல்லாஹ்வில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குகிறதா, டவுட் இருக்குகிறதா? அல்லாஹ்வை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்கள், நம்புகிறீர்கள்? கண்ணியமானவர்களே, எல்லாரும் ஈமான் கொள்கிறார்கள், நானும் ஈமான் கொள்கிறேன். இது ஒரு வகையான ஈமான். என்னுடைய தகப்பன் ஒரு முஃமினாக ஒரு முஸ்லீமாக இருக்கிறார், நானும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரப்பு அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யாரெல்லாம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்களோ, இஸ்திகாமத்தாக, அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு, அதில் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அழகி முழுமலாய்க்கா, மலக்குமார்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் வருவார்கள், இறங்குவார்கள். மௌத்துடைய சந்தர்ப்பம், மலக்குமார்கள், நான் மௌத்தாகிறேன், மரணத்துக்கு நான் சமீபித்து விட்டேன், மலக்குமார்கள் வருகிறார்கள், பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நல்லடியார், இது உங்களுக்காக தோற்கம் தயாராக இருக்குகிறது. அபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தீக்கும் தூங்குவார்கள், இதோ வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு முன்னால் இருக்குகிறது. கண்ணியமானவர்கள், அல்லாஹுவே எந்த அளவு எனக்கு தொடர்பு இருக்குகிறது, நம்பிக்கை இருக்குகிறது, அல்லாஹுவோடு நான் எந்த அளவு ஒரு 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 நேசம் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், குல்லின் கான அபாவுக்கும் அபுனாவுக்கும் யஹ்வானுக்கும், அடிக்கடி நாம் தெரியுற்ற ஆயத்துக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய பெற்றார்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய சொத்து சுகங்கள், உங்களுடைய வீடு வாசல்கள்,
அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூல், அல்லாஹுவை விடவும் அல்லாஹுடைய ரசூலை விடவும் அல்லாஹுடைய பாதையில் அந்த பாடுபடுவதை விடவும் அல்லாஹுவை விட அன்புள்ளதாக உங்களோட பெற்றோர்கள், உங்களோட மனைவி மக்கள், உங்களோட பிள்ளைகள் அல்லாஹுவை விட நீங்கள் நேசிக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் யாருடைய நேசம் அதிகமாக இருக்குகிறது? இந்த உள்ளம் யாருக்காக, இந்த உள்ளத்தில் யார் இடம் பிடித்திருக்கிறார்? ஒரு கேள்வி கேளுங்களேன். அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளத்தில் நான் தான் இருக்க வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் அன்பு என்னோடுதான் அதிகமாக இருக்க வேண்டும். முதல் தரமான பாசம், முதல் தரமான நேசம், முதல் தரமான அன்பு, முதல் தரமான அந்த தொடர்பு அல்லாஹ்வோடுதான் இருக்க வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய சோதனை நீங்க எதிர்பாருங்கள். இதெல்லாம் நாம எங்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்டு பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, வெளிரங்கமான பதில்கள் அல்ல, உள்ரங்கமான பதில்கள். எனக்கும் அல்லாஹுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நாம் யாருக்காக வாழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக அவர் அன்பு கொள்கிறார். மன் அஹப்பல்லில்லா வ அப்கலல்லில்லா வ அஸ்ஸல்லில்லா வ மனஅல்லில்லா. எப்படி? அல்லாஹ்வுக்காக நேசம். மனைவியை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக, குழந்தைகளை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக, சகோதரனை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக, குடும்பத்தை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக, நண்பனை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக. மன் அஹப்பல்லில்லா வ அப்கலல்லில்லா, அல்லாஹ்வுக்காக கோபிக்கிறேன். எதற்காக கோபம்? அல்லாஹ்வுக்காக கோபம். அல்லாஹ்வுக்காக கொடுக்குகிறேன், அல்லாஹ்வுக்காக தடுக்குகிறேன், கொடுக்காம இருக்குகிறேன். அவர் ஈமானை பூர்த்தி செய்தது. கண்ணியமானவர்கள், இந்த உள்ளம் அல்லாஹ்வோடு லைக்க வேண்டும், தொடர்பாக வேண்டும். وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ صحاباكل إيمان دارهل أَشَدُّ حُبًّا لِلَّهِ அல்லாஹ்வோடு கடினமான அன்புள்ளவர்கள், அசைக்க முடியாத அன்புள்ளவர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிண்டா சொத்து, செல்வம், சுகம், மனைவி, மக்கள் எதையும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வை முற்படுத்துவார். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப நாம இந்த துனியாட சொகத்தில் மூழ்கி இருக்கிறதுனால, துனியாவுடைய பேச்சுகள் அதிகமாக பேசுறதுனால அல்லாஹ்வுடைய ஞாபகம் எங்களுக்கு வருவது இல்லை. சைத்தானுடைய ஆக்கிரமிப்புகள் ஒரு மனிதனில் நடைபெறுமையானால் என்ன செய்வான்? சைத்தான் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறான், மனிதர்களில் ஆதிக்கம் செலுத்துகிறான். சைத்தானுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தில் எங்களில் அதிகரிக்கும் பொழுது இஸ்தஹ்வத அலைஹும் ஷைத்தானு ஃபஅன்ஸாஹும் ஜிக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்களை மறக்கடிக்க செய்கிறார். ஏனைய விடயங்கள் உள்ளத்துக்கு அதிகமாக ஞாபகம் வருகிறது. பாவமான கருமங்களுடைய சிந்தனைகள் உள்ளத்தில் அதிகரிக்குகிறது. அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படுவது அது ரொம்ப குறைவாக இருக்குது. கண்ணியமானவர், அல்லாஹ் யார்? ஜனாதிபதியை பத்தி விளங்குகிறோம், அவருடைய அதிகாரங்களை பத்தி புரிகிறோம், விளங்குகிறோம், போலீஸ் அதிகாரிய புரிகிறோம், விளங்குகிறோம். அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கிறோம்? கண்ணியமானவர்கள், என்ன சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வை பார்க்க முடியாதா? உள்ளத்தில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறேன் நான். ஏன் அல்லாஹ்வை பார்க்க முடியாது? அல்லாஹ் எங்க இருக்கிறார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்கணும். மூசா, உங்களால் என்னைய பார்க்க இயலாது. மூசா, ரப்பே, நான் உன்னைய பார்க்கணும். கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு அதிகம் பேசக்கூடியவர். கண்ணியமான சகோதரி, அல்லாஹுடைய தஜல்லி, அல்லாஹுடைய நூர், அதிலிருந்து ஒரு பகுதியை அல்லாஹ் ஒரு அற்பமான
மிகவும் ஒரு ஒரு மிகவும் ஒரு 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 சின்ன ஒரு பகுதியை அல்லாஹ் அந்த தூசினா மலையில் வெளியாக்கினான். முத்தவே அந்த மலையை பாருங்கள், மலையை பார்த்தார்கள், பார்க்க முடியாமல் அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டனர். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்ணு பார்வை ரொம்ப கம்மியானது. அல்லாஹுவை நாம் ஒரு நாள் பார்க்க போகிறோம். சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்ப்பார். முழுமையான பிரகாசத்தோடு, ஜோதியோடு, வெளிச்சத்தோடு அல்லாஹ் எங்களோடு கதைப்பான், எங்களோடு பேசுவான். அன்றைய நாள் மௌத்தாகிற நாள் இருக்குது. மௌத்தாகிற நாள் இந்த ரூஹுகள் அல்லாஹ்வை போய் சுஜூதில் செய்யும். பூர்த்தியான சந்திப்பு இல்லை. கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அதை விளங்குறதாக இருந்தா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த படைப்புகளை நீங்க பாருங்க என்ன விளங்கிக் கொள்ளலாம். அல்லாட படைப்புகளை பார்த்தா அல்லாட மகத்துவம் நாம் என்ன சொல்லுகிறோம் பாங்கில, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக அல்லாஹ் பெரியவனே தான், மிக பெரியவன். என்ன சொல்லுகிறீர்கள், என்னை படைத்தவன் அல்லா, உங்களை படைத்தவன் அல்லா, வானங்களை பூமிகளை சூரியனை சந்திரனை படைத்தவன் அல்லா, என்னுடைய மௌத்தை முடிவு செய்தவன் அல்லா, என்னுடைய நிலைமைகளை எல்லாம் முடிவு செய்தவன் அல்லா. கண்ணியமானவர்களே, ஹாலிக் அல்லா ஒருவனே, மாலிக் அல்லா ஒருவனே. இந்த உலகத்தில் அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய மஹ்லூக்குகள். நானாக இருக்கலாம். கண்ணியமானவர்கள், என்னை விளங்கும் பொழுது என்னுடைய அல்லாஹ்வே விளங்கலாம், அல்லாஹ்வே விளங்கலாம். என்னுடைய கண்ணை நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய கண்ணை பார்வையை யார் தந்தது? அழகான பார்வை. இந்த பார்வை இல்லாவிட்டால் எவ்வளவு கஷ்டப்படுவோம். அழகான முறையில் திரிமடிக்குகிறோம், அழகான முறையில் பேசுகிறோம், அழகான முறையில் இந்த உறுப்புகளை எல்லாம் அசைக்கிறோம், அழகான முறையில் நாம் சுவாசிக்கிறோம். கண்ணியமானவர்களே, இவைகளை தந்தவன் யார்? யார் தந்தது? யார் தந்தது? கண்ணியமானவர்களே, என்ன சொல்லுகிறீர்கள், அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டவைகளா, அல்லது உலகத்தில் வீக்கோ பவர் உள்ள நாடுகளால் முடிவு செய்யப்பட்டவைகளா? என்ன சொல்லுகிறீர்கள்? கண்ணியமானவர்கள், தாயுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹ் என்ன படைப்பான்? ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லாஹு, அல்லாஹ்வத்திலிருந்து வேறு யார்? ஹுவல்லாஹு அல்-காலிகுல் பாரியுல் முதவ்விர், என்னை படைத்தவன், உறுப்புகளை செம்மையாக்கினவன், அழகுபடுத்தினவன், வடிவமைத்தவன் அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் ஒருவன். என்ன சொல்லுகிறீர்கள், மூணு இருட்டுக்குள்ள வச்சு படைத்தவன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தான் அல்லாஹு அக்ரஜக்கும், உங்களை வெளியாக்கினவன், வயிற்றிலிருந்து வெளியாக்கினவன் அல்லாஹ். அல்லாஹ் தான் இன்ன லதீன யதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவைகளை அழைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை அழைக்கக்கூடியவர்கள், மஹ்லூக்குகளை வணங்கக்கூடியவர்கள், மஹ்லூக்குகளின் பக்கம் தேவி காணக்கூடியவர்கள், மஹ்லூக்குகளுக்கு சுஜூது செய்யக்கூடியவர்கள், அல்லாதவைகளை வணங்கக்கூடியவர்கள், அழைக்கக்கூடியவர்கள், அவர்கள் அனைவர்களும் ஒன்று சேரட்டும். ஒரு கொசுவை படைத்து பார்க்கட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது, படைக்கவே முடியாது, படைக்கவே முடியாது. வீட்டோ பவருள்ள நாடுகள் ஒன்று சேரட்டும், சுகாதாரத்தில் துறையில மிகவும் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் ஒன்று சேரட்டும், லை யஹ்ரு குது பாபா, ஒரு கொசுவை படைக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இந்த ஒரு கிருமியை அழிப்பதற்கு, இல்லாமலாக்குவதற்கு யோசிக்கிறார்கள். புத்திசாலிகள் எல்லாம் திகைத்து போய்விட்டார்கள், தடமாறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, படைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கேதான். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி உங்களுக்கு முடியும் என்று சொன்னால் படைத்து காட்டுங்கள் பார்க்கலாம். லை யஹ்லுகு துபாபா, ஒரு கொசுவை ஒரு முழம்பை கூட படைக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் முடிவு செய்யப்பட்டவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் மாலிக்குல் முல்க்,
அதுதான் நாம சொல்லுகிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இந்த ரப்ப அவங்க நியமத்துக்களை நினைச்சி 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 நாம சந்தோஷப்படுறோம். அந்த தஸ்பீஹ் செய்கிறோம் அல்லவா, வல்லதீன ஆமனூ வதத்மைன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த இன்பம், அந்த டேஸ்ட், அந்த ருசி நாவல வரணும், அல்லாஹ்வை விளங்கணும். அப்படி ஜிக்ர செஞ்சா, அப்படி தொழுதா, அப்படி நோம்பு குடித்தா, அப்படி குர்ஆன் ஓதினா, தத்மைன்ன குலூபுஹும், உள்ளம் நிம்மதியாடு, உள்ளத்தில் ஒரு ஆறுதல் உண்டா, உள்ளத்தில் கலக்கம் ஏற்பட மாட்டாது, உள்ளத்தில் டென்ஷன் உண்டாக மாட்டாது. அல்லா புரிந்து கொள்ளுங்கோ, அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் மாத்திரம்தான், அல்லாஹுவை நினைப்பதில் மாத்திரம்தான், அல்லாஹுவை ஜிக்ர செய்வதில் மாத்திரம்தான் உங்களுக்கு நிம்மதி இருக்குகிறது என்று குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்கள், அல்லாஹோட அந்த இன்பம், இந்த சகஜத்தில் எழும்பி அந்த ரப்போடு பேசணும், முனாஜா சென்று அந்த உள்ளத்துக்கு வரணும். அல்லாஹ் உள்ளத்துக்கு வரணும். எங்களுக்கு இந்த ஹதீஸ் விளங்குதில்லை, புரியுதில்லை. என்ன ஹதீஸ்? குர்ரத்து ஐனி ஃபி ஸலாஹ், என்ன கண் குளிர்ச்சி தொழுகையில, என்ன கண் குளிர்ச்சி தொழுகையில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புரிகிறதா இந்த ஹதீஸ்? புரிகிறதா? அல்லாஹோட அன்பு ஏற்படுற அளவுக்கு கண் குளிர்ச்சி உண்டா? சுஜூதில் இருந்து தலையை தூக்குறதுக்கு மனசு வரமாட்டா? என ரப்போடு பேசுறேன் நான், ரப்ப சுஜூது செய்து கொண்டிருக்கிறேன் நான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த 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 இன்பம், இந்த டேஸ்ட் உண்டாகணும். அல்லாஹ் விளங்குங்க, அல்லாஹ்வை பேசுறதா இருந்தா குர்ஆன் நிறைய அவனை பத்தி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறார், அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, நபிமார்கள், சஹாபாக்கள், இந்த நல்லோர்கள், அவுலியாக்கள் இறை நேசம் என்றுவாங்க, இறை நேசம், இறை காதலன். ரப்போடு நான் காதல் வைத்திருக்கிறேன், ரப்போடு நேசம் வைத்திருக்கிறேன், ரப்போடு அன்பு வைத்திருக்கிறேன். எப்படி அன்பு? அசந்து அளவு கடந்த அன்பு. அல்லாஹ் விளங்கினாத்தான் இந்த தொழுகையில டேஸ்ட் வரும், ஜிக்ர்ல டேஸ்ட் வரும். குர்ஆன் ஓதுங்கோ ஓதுங்கோ. ஷஹ்ரு ரமலான் குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறங்கின மாதம். கண்ணியமான சகோதரர்கள், அந்த இன்பத்தை நாம எப்படி வாழ்க்கையில உண்டா? ஈமானுடைய பகுதி சீராகினா அந்த எங்களுடைய இபாதத்துகள், நான் சொல்வேன், இந்த ரமலான அதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்தஸாதன், மன் காம ரமலான் ஈமானன் வஹ்தஸாதன். யார் ரமலான நோம்பு பிடிக்கிறார்? எப்படி? ஈமானன், ஈமானோடு, அந்த இறை அச்சத்தோடு, இறை அன்போடு, இறை தேசத்தோடு, இறை தொடர்புகளோடு நோம்பு நோக்கிறார். வஹ்தஸாபன், அல்லாஹ் எனக்கு என்ன கூலி தருகிறான், அல்லாஹ்ட்ட எவ்வளவு மகத்தான கூலி. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, ஈமான் அடுத்த பகுதி, எல்லா கூலிகளும் மௌத்துக்கு பிறகு. அப்ப ரப்பு நான் ஈமானன், அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வோட அன்புல அமல் செய்கிறேன், நோம்பு பிடிக்கிறேன், இஹ்திஸாபன் நன்மையை எதிர்பார்க்க. அதே போலதான் நின்று வணங்குற சியாமுல்லை தராவி அவசரமா தொழுதுட்டு போகணும், வேகமாக தொழணும் இல்ல, தராவீஹ் என்றாலே ராகத்தாக தொழுகிற தொழுகாது, அமைதியாக தொழுகிற தொழுக, சௌக்கோடு தொழுகிற தொழுக, இன்பத்தோடு தொழுகிற தொழுகாது. என்ன சொல்லுகிறீர்கள் கண்ணியமான சகோதரர்கள்? அந்த இறை இரா வணக்கங்கள் எல்லாம் அந்த ஈமான நெகத்தாக என்ன நன்மை கிடைக்கும், என்ன பாத்தியங்களே, இந்த உணர்வுகள் உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். பெருமனையே, எல்லாரும் நோம்பு பிடிக்கிறாங்க, நானும் பிடிக்கிறேன். எத்தனையோ நோம்பு பிடிக்கிறாங்க, பசியில் இருக்கிறத தவிர அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை, பாகத்தோடு இருக்கிறத தவிர எந்த லாபமும் இல்லை.
கண்ணியமானவர்கள், அமல்கள் நேர் குறைபாடுகள், அந்த ரப்போடு அன்பு வந்துட்டா ரப்பு விரும்புற மாதிரி தொழ நாங்க ஆசை வைப்போம், ரப்பு விரும்புற மாதிரி நோம்பு பிடிக்க ஆசை வைப்போம், ரப்பு விரும்புற மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கு ஆசை வைப்போம், ரப்பு விரும்புற மாதிரி விக்ரி செய்வதற்கு ஆசை உண்டாகும். கண்ணியமான சகோதரர்கள், அந்த அல்லாட அன்பு வரும் ஈமாண்ட பகுதிக்கு அல்லாஹுவில் எந்த டவுட்டும் இல்ல, சந்தேகமும் இல்ல, அது ஒரு தனி தலையங்கம். அல்லாஹுவ நாம அறியோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் இல்லா லியஅரிஃபூன். அல்லாஹுவ அறிந்து விளங்கணும், அறிந்து அமல் செய்யணும், அல்லாஹுவ புரிந்து அமல் செய்யணும். அவன் குதிரத்தை என்ன, அவன் முல்கியத்தை என்ன, அவன் ஆட்சி அதிகாரம் எவ்வளவு விசாரணம், அல்லாஹ விளங்கணும். அப்பதான் அல்லாட மகத்துவம். கண்ணியமான சகோதரர்களே, இதை மட்டும் சொல்றேன், ஈமான்ல ஒரு அடுத்த பகுதி தான் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நாம நம்புறோம். மஷா அல்லாஹ், ரமலாண்டமா சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. சொர்க்கம் இன்றைக்கு அலங்கரிக்கப்பட்டு கொண்டி, சொர்க்கம் முதல் மாசம் வந்தா இப்ப எங்கள்கிட்ட பழக்கம் குறைஞ்சிட்ட எங்களோட மூத்தவங்க ஒரு ஊர்கள் எப்படியோ தெரியும். நான் என்ன சின்ன வயதுல கண்டிருக்கிறேன், ரமலா மாதம் வந்தா வீடுகள்ல சிமண்டி போட்டு இல்ல மண் ஊடுகள், ஆனா அந்த மண்ணை முழு மண்ணை கொண்டு மொழுகுவார்கள், அழகுபடுத்துவார்கள், வீட்டில் இருக்கிற எல்லா தலபாடங்களையும் கழுவி துப்புரவாக்குவார்கள், வீட்டில் இருக்கிற எல்லா கேட்டின்களையும் அன்றைக்கு கழுவி துப்புரவாக்கி ரமலான் மாசத்துக்கு போடுறதுக்கு வச்சு கொண்டிருப்பார்கள். கட்டில போன்ற அந்த விரிப்புகள் இருந்து அந்த வீட்டில தொடைக்க போன்ற பாப்பிஸ்ல இருந்து கழுவுவார். ஏன் ரமலான் மாசத்துக்கான, ரமலான் மாசத்துக்கான ஏற்பாடுகள், வீட்டை அலங்கரிக்கிறோம் ரமலானுக்கான, அல்ல சொர்க்கத்தை அலங்கரிக்கிறோம் ரமலான் மாசத்துக்கான். என் அடியார்கள் அமல் செய்வார்கள், என் அடியார்கள் ரமலான்ல நிறைய சொர்க்கத்தை பக்கம் நெருங்குவார்கள் என்கிறதுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் விளங்கினா அல்லாஹ் சொர்க்கத்தை விளங்கலாம். அல்லாஹ் சொர்க்கம் எட்டு வாயல்களையும் அல்லாஹ் சிறப்பான மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், நலவுகள் செய்கிற விடயத்தில் நீங்க முந்திக் கொள்ளுங்கோ, நலவுகளை செய்யறவங்களே அவசரப்படுவோம், பாவங்கள் செய்யறவங்களை நிறுத்திக் கொள்ளுங்கோ. அல்லாஹ் நரகத்துடைய கதவுகளை மூடுற அட்டூழியம் புரியிற சைத்தான கட்டி போடுற, அல்லாஹ் எங்க உள்ளத்துல சவுக்குண்டா போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கான அமல்களை செய்யணும். இந்த மாசத்திலேயாவது நான் தௌபா செய்யணும், சீறு திருந்தோணும், நல்லவனாக ஆகணும், என் எல்லா பாவத்தையும் களையோணும். மிம்பர் படியில கால் வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் ஏன் ஆமீன் என்று சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார்கள், ரமலான் மாசத்தை அடைந்தும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ளல்ல, அல்லாஹ்வே விளங்கல்ல, தௌபாவின் பக்கம் கவனம் செலுத்தல்ல, நல்லூர்களால் அவர்கள் தன்னை ஆக்கிக் கொள்ளல்ல, இப்படிப்பட்டவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். கண்ணியமானவர்களே, என்ன சொல்லுகிறீர்கள், ரமலான் மாசம் வந்து விட்டதா? அந்த உணர்வுகளை சொர்க்கத்துடைய உணர்வுகள் ஆயிரம் ஆயிரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை சொல்லுகிறார். மௌத்தாகினா சொர்க்கத்தை பார்க்கலாம், மௌத்தாகினா சொர்க்கத்தை பார்க்கலாம், மௌத்தாகினா என் கபர் சொர்க்கத்தை பூங்கா, மௌத்தாகினா மஹ்ஷர் மைதானத்துல முத்து மேடைகள்ல லிபாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழே மாஷா அல்லாஹ், மௌத்தாகினா சொர்க்கம், மௌத்தாகினா சொர்க்கம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு தட மௌத்து, மௌத்தாகினா சொர்க்க இன்பங்கள், மாஷா அமல்கள் அதிகமாக செய்து செய்து உணர்வுகள் உண்டாக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும். எதற்காக அமல் செய்கிறேன், சொர்க்கத்துக்காக, எதற்காக நோம்பு பிடிக்கிறேன், சொர்க்கத்துக்காக, எதற்காக நோம்பு பிடிக்கிறேன், அல்லாஹ் பொருத்தத்துக்காக, எதற்காக நோம்பு பிடிக்கிறேன், சொர்க்கத்துக்காக. உள்ளம் பேசணும், உள்ளம் பேசணும், உள்ளங்களை நோம்பு பிடிக்க வைக்கிறீங்களா, அது வாங்கி தருவேன், துணியாட பொருள்களை சொல்லி ஆசை கூட்டவாடும், அல்லாட சொர்க்கத்தை சொல்லி ஆசை ஊட்டும்.
போட்டி போடுறவங்க இதுல போட்டி போட்டுக் கொள்ளுங்க சொர்க்கத்துல. கண்ணியமானவர்களே, சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய போட்டி போட்டார்கள் சொர்க்கத்துல. அந்த சொர்க்கத்தை விளங்கிக்கும் ரமதாண்ட மாசத்துல. எங்களுக்கு நான் சொல்றேன், நாங்க ஒரு பொதுமகனாக இருந்தாலும் சொர்க்கத்தை பத்தி ஒரு 10 ஆயத்தையாவது நாங்க விளங்குவோம். சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறான், சூரத்துல் ரஹ்மான்ல அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறான். மாஷா அல்லாஹ், எல்லா சூரத்திலேயும் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ், எங்கட எதிர்பார்ப்பு அல்லாட பொருத்தம் சொர்க்கம், அல்லாட பொருத்தம் ஆகராட வெற்றி, ஆகராட வெற்றினா சொர்க்கம். இதுதான் நாங்க ஏம் பண்றது, எதிர்பார்க்கிறது. எங்கட அமல்களின் மூலமாக இந்த ரெண்டே நாங்க எதிர்பார்க்கிறோம். அதாவது நாங்க நோன் பிடிக்கிறது, நாங்க அமல் செய்யறது, நாங்க திக்ரு செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, ஈமானன் இஹ்திஸாபன், ஈமான் அல்லாஹ்வை நம்புகிறோம் அந்த ஈமான்ட பகுதி, இஹ்திஸாபன் எனக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்து. இன்ஷா நாங்க அந்த அந்த ஈமானோடும் எஹ்திஸாபோடும் அமல்களை செய்வதற்கு முற்படுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயா, நம் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக வாழணும். யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக வாழணும். யா உனக்கு விருப்பமான அமல்களை அதிகமாக செய்யணும். யா அல்லாஹ், உன்ன விருப்பத்தோடு உலகத்துல வாழணும். யா அல்லாஹ், அதே நிலைமையில மௌத்தாகணும். யா அல்லாஹ், உன் சந்தோஷத்தை அடைஞ்ச நிலைமையில மௌத்தாகணும். யா அல்லாஹ், உன் விருப்பத்தை அடைஞ்ச நிலைமையில மௌத்தாகணும். யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு அடைந்த நிலைமையில மௌத்தாகணும். யா அல்லாஹ், அல்லாஹ் அழகான மௌத்த நசீபாக்கிறது. யா அல்லாஹ், அழகான மௌத்த நசீபாக்கிறது. கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே மௌத்தாகணும். யா அல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்து கொண்டு மௌத்தாகணும். யா அல்லாஹ், எங்களை இறுதியான அழகா எங்கட ஆஹ்ராவுடைய வாழ்க்கை அழகானதாக, செழிப்பானதாக, பரக்கத்துள்ளதாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அன்புள்ளவன், உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து உன் பொருத்தத்தோடு மரணிக்கிற பொருத்தத்தை நசீபாக்குவாங்க. இரக்கமான, அன்பான, கருணையான காய்தகப்பட பொருந்திக்கொள்ள. அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயா, நல்ல அமாலுகளை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நெடுச்சு வைப்பாயா, நல்ல அமாலுகளை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நெடுச்சு வைப்பாய். யார் யாருடைய தாயோ தகப்பனோ குடும்ப உறவினர்களோ மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்கள், எல்லாருடைய கபறுகளையும் சுருக்கத்தை கூஞ்சோழிகளுடைய கபறுகளையும் சுருக்கத்து கூஞ்சோழிகளை ஆக்கிடுகிறார்கள், எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்து கூஞ்ச ஒளிகளை ஆக்கிவிட்டாலும், நபிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹங்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்குவாயாகையால், அவர்களையும் எங்களையும் இன்னத்தில் பிரதோஷத்தில் ஒன்று சேர்ப்பாயாகையால்லா. புனிதமான ரமதானுடைய மாசத்தில் என்னென்ன கயிறுகள் நலவுகள் இருக்கிறதோ எல்லா பறக்கத்துகளையும் அடையக்கூடிய தௌசீக்கங்களுக்கு நசீபாக்குவாயாகையால், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இந்த நாட்டிலையும் உலகத்திலேயும் கண்ணியப்படுத்துவாயாகையால், இந்த நாட்டில இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக திட்டங்கள் தீட்டப்படுகிறது. யாழ்லா சதிகள் செய்யப்படுகிறது. எல்லா திட்டங்களையும் தோடுபொடி ஆக்கிறீர்கள். எல்லா சதி திட்டங்களையும் யாழ்லாம் முறியடித்து விடுவாயாக. யாழ்லா ரப்பே, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியமாக்கி கண்ணியமாக யாழ்லா கண்ணியப்படுத்துவாயாக. யாழ்லா யாழ்லா உலக உலகத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான இந்த வைரஸ், இந்த நோயை விட்டும் இந்த உலகத்தை பாதுகாப்பாயாக. யாழ்லா யாழ்லா உலக மக்களை பாதுகாப்பாயாக. யாழ்லா இந்த பயங்கரமான நிலைமையிலிருந்து இந்த உலகத்தை யாழ்லா மீட்டி தந்தருள்வாயாக. யாழ்லா நல்ல அமல்கள் செய்யணும் என்று விரும்புகிறோம். யாழ்லா உன்னை கபாவை அடையணும் என்று ஆசைப்படுகிறோம். யாழ்லா ரமதானுடைய காலங்களில் எத்தனையோ மக்கள் யாழ்ல லட்சக்கணக்கானவர்கள் உங்க வீட்டில் ஒன்று சேருவார்கள். அதெல்லாம் தடைபெற்று இருக்குகிறது. அல்ல உன்னை வீட்டை பார்க்க உணவியாருந்தா, உன்னை வீட்டை தவறு செய்ய உணவியாருந்தாப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு அவசரமாக நசீபாக்கிறியாள். எல்லா கயிறுகளுடைய எல்லா கயிறுகளுக்கும் எங்களுக்கு பாத்திரம், எல்லா கயிறுகளையும் அடையக்கூடிய நசீப் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யாழ்லா அல்லாஹ் ஆகிறது அவ்வானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன்.